அகாடமி சார்பாக என்ன பண்ணியிருக்கோம், தமிழுக்கு வந்து ஒரு மூணு புக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது தமிழுக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி நம்ம 6th to 12th படிச்சதுக்கு அப்புறம் இந்த சிலபஸ் வைஸ் பேஸ் பண்ணி, அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி, இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு மூணு புக்கு போட்டிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் முடிஞ்சு சேல்ஸ் ஆகி திரும்ப கொஞ்சம் அப்டேட் பண்ணி செகண்ட் எடிஷன் புக்கு போட்டிருக்கோம். இப்போ இதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு, ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் இது இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஏ, பொது தமிழில் பார்ட் ஏ நம்ம சிலபஸை பேஸ் பண்ண இலக்கணம் புக்கு. ஸோ இலக்கணத்தில் ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்கும். அது ஃபுல்லாமே சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக் ஃபுல்லாக இந்த பார்ட் ஏ புக்கில், தமிழ் புக்கில் நம்ம கவர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சிலபஸ் படி டிஎன்பிசியில் தமிழ் பொது தமிழுக்கு போட்ட சிலபஸ் படி அங்கே பாருங்க, டிஸ்பிளே ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஷேர் ஆகும் என்னென்ன நம்ம புக்கில் உள்ள கண்டென்ட்டு. ஸோ என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரீன்ல ஷேர் ஆகும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏ டு சிலபஸ்ல உள்ள எல்லா டாபிக்குமே நம்ம புக்கில் கண்டென்ட் இருக்கு. அதில் உள்ள சாம்பிள் காப்பி தான் இந்த பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு வந்து நம்ம ஆப்லையும் இருக்கு, ஆப்ல நீங்கள் சாம்பிள் பிடிஎஃப் பாருங்க. ஸோ இலக்கணத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக, ஸோ எல்லா இலக்கணமும் இதுக்கு இருக்கும், வித் எக்ஸாம்பிளோட இருக்கும். வேற தேவைப்படுறவங்க என்ன பண்ணிக்கலாம், புக்ஸை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுல இலக்கணத்துக்கான புக்கு பார்ட் ஏ பாருங்க. ஸோ இதுல இலக்கணம் ஃபுல்லா 20 டாபிக் இருக்கு, 20 டாபிக் இதுல கவர் பண்ணி விளக்கத்தோட கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி பார்ட் பி, அதாவது தமிழ் சிலபஸ்ல செகண்ட் பார்ட் பி. ஸோ பார்ட் பியில பொறுத்தெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து இதுக்கும் பெரும்பாலான சோர்ஸ் நமக்கு இருக்காது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் ஃபுல்லா இதுல கவர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நம்ம சிலபஸ்ல உள்ள திருக்குறள் ஃபுல்லாமே அதுக்கான விளக்கமும் நம்ம புக்கில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இலக்கியங்கள்ல ஒரு சில இலக்கியங்கள் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் மிஸ் ஆயிருக்கும், அந்த இலக்கியங்களும் இந்த பார்ட் பி லிட்ரேச்சர் இலக்கியம் புத்தகத்தில் இருக்கு. ஸோ நம்ம சிலபஸ் டிஎன்பி சிலபஸ்ல தமிழுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ சிலபஸ்ல, அந்த சிலபஸ்ல உள்ள எல்லா டாபிக்குமே நம்ம அகாடமி புக்கில் இருக்கு. ஸோ இந்த சாம்பிள் காப்பி தான் நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன், நீங்க பாருங்க சாம்பிள் காப்பி பாருங்க. இந்த சாம்பிள் காப்பி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கூட நம்மளுடைய ஹைடெக் அகாடமி ஆப்ல இருக்கு, அதை நீங்கள் சாம்பிள் காப்பி பாருங்க. வேணுங்கிறது நம்ம ஆப்ல என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம், அந்த புக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்ட்சி, பார்ட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு. இந்த டாபிக் வந்து பெரும்பாலும் சோர்ஸ் கிடைக்காது. மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ல தமிழ் அறிஞர்களை பத்தி கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு வந்து இருக்கும் இருக்கும். பட் இதுல ஸோ நம்ம இந்த பார்ட்சி இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார பத்தியும் இருக்கும். எக்ஸாம்பிள் பாரதியை வச்சோம்னா பாரதியாரை பத்தி ஏ டு இசட்டு ஸ்கூல் புக்ல உள்ளது, ஸ்கூல் புக்ல இல்லாத எல்லா கண்டென்ட்டும் நம்ம இதை பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த பார்ட்சி புத்தகத்துல சிலபஸ் டிஎன்பி சிலபஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒன்னு கூட மிஸ் பண்ணாம, எக்ஸாம்பிள் சிற்ப கலையா இருக்கட்டும், ஓவிய கலையா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல ரொம்ப கம்மியா தான் கவர் ஆகும். பட் அது டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்கோம் நம்ம, சரிங்களா? அது மட்டும் இல்லாம எல்லா புலவர்கள் இந்த பார்ட்சியில உள்ள எல்லா தலைவர்களை பத்தியும், தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள், சிலபஸ் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் தான் இதுல இருக்கு, சரிங்களா? அப்போ இந்த புக்கும் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, இந்த மூணு புக்கும் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நம்ம அகாடமி ஆப்ல இன்ஸ்டால், நம்ம அகாடமி ஆப்லயே ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்படி இல்ல சார் எனக்கு பார்ட் பி அண்ட் சி மட்டும் வேணும், தனித்தனி புக்கு வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா நம்ம இன்ஸ்டியூட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, காண்டாக்ட் பண்ணி நீங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். 9962097000 இதான் நம்ம அகாடமி நம்பர். போன் முன்னே வச்சுக்கலாம், புக்ஸ் வாங்கினவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எடிஷன் ஃபுல்லாக புக் சேல்ஸ் ஆயிடுச்சு, இப்போ செகண்ட் எடிஷன் போட்டிருக்கோம், விருப்பப்பட்டவங்க வச்சுக்கலாம் வாங்கிக்கலாம்.